ஹலோ பைரோஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த பைரோஸ்குவாட் பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு லடாக்கு அந்த ரைடு முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோலாம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேராக போயிருந்தோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 பேராக போனாலும் சரி, 2 பேராக போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னா நம்ம டோட்டலாக இத்தனை பேர் போனால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு மட்டும் ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் பர்சனோட எக்ஸ்பென்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் என்ன இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்பாடு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேல 12 நம்பர்ல வை. அதாவது இந்த ஷார்ட் ஹேர் வச்சிருக்க எனக்கே வந்து அச்சுச்சோ கசகசன்னு இருக்கே அப்படின்னு இருக்குன்னா, லாங் ஹேர் வச்சிருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்பா? சார் ரொம்ப கஷ்டம் இல்ல? ஸோ நம்ம வந்து டைரக்டா இப்ப என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து டெக்கத்லான் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட எக்ஸ்பென்ஸும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து லடாக் போறோம், அங்கே வந்து ஒரு -3 -2 இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தெர்மல் வியர், பேடட் ஜாக்கெட் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நான் டெக்கத்லான் போயிட்டு எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பைக் மாடிஃபிகேஷனும் சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ பைக் மாடிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் மட்டும் நான் இதை வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பைக்குக்கு ஏசி தான், ஏன்னா ஒரு பைக்குக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பைக்கில் ஆல்ரெடி ஃபாக் லைட் இருக்குன்னா அதுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் சில பைக்குக்கு தேவையான சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால நான் அதை மட்டும் சொல்லலை, மற்றபடி அதை எல்லா எக்ஸ்பென்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா அடே, ஐயோ நம்ம வீடியோ எடுக்க போதா எல்லா வசதியும் நடக்குமா? கரெக்ட் போயிடுச்சே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்கத்லானில் நம்மளுக்கு நடந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டெக்கத்லானில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 9000 ரூபீஸ் ஸ்பெண்ட் ஆச்சு. அதாவது ஒரு பர்சனுக்கு 9000 ஸ்பெண்ட் ஆச்சு. நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெயின் லைனர் வாங்கியிருந்தேன். ரெயின் லைனர் வந்து மழை பெய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக ரெயின் லைனர் வந்து டாப்பும் வாங்கியிருந்தேன், பாட்டமும் வாங்கியிருந்தேன். ஸோ ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 700. ஸோ 700 + 700 1400 ஆச்சு. அதுக்கடுத்து தேர்மல் வியர் வாங்கியிருந்தேன். தேர்மல் வியர் கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம வாங்கின தேர்மல் வியர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது மகாராஷ்டிராலேருந்து டெல்லி வரைக்கும் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அது அவ்வளோ வந்து குளிர் கம்மி பண்ண மாதிரி தோணல. பட் ஸ்டில் நாங்கள் அது வந்து ஜம்மு வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் போனோம். பட் ஸ்டில் அந்தளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ தேர்மல் வியர் டாப் வந்து 700, பாட்டம் வந்து 700, அதுவும் வந்து ஒரு 1400 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 டீஷர்ட் வாங்கியிருந்தேன். நம்ம ஜெர்சி மெட்டீரியல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி. ஸோ அந்த மெட்டீரியலில் 3 டீஷர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அது ஈச் வந்து ஏதோ லைக் 300 and something. ஸோ அது வந்து ஒரு 1000 ரூபீஸ் ஆச்சு 3 டீஷர்ட்ஸ் வாங்கினது. அதுக்கடுத்து உள்ளன் டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ பிளாக் கலரில் உள்ளன் டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் வச்சு இங்கே வரைக்கும் வச்சு வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஜம்முலேருந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, தேர்மல் வேர் போட்டு உள்ளன் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே தான் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்தோம். அப்போ தான் வந்து நம்மளால் தாங்க முடியும். நைட்டு வண்டி ஓட்டும் போது அப்போ மட்டும்தான் நம்மளால் தாங்க முடியும். ஸோ அதுக்கு உள்ளன் டிஷர்ட் ஒரு 700 ஆச்சு. அப்புறம் ட்ராக் பேண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பைக் ஓட்டும் போது வந்து ட்ராக் பேண்ட்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து நீ கார்டு எல்லாமே போட்டிருக்கோம், நம்ம ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் தான் வந்து நம்ம நீ பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 அந்த மாதிரி ஆச்சு. நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். ஸோ 1400 to 1500 ஆச்சு. அதுக்கடுத்து ரெயின் கவர் ஃபார் பேக். இப்போ நான் வந்து என்னோட பைக்கில் டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதே நம்ம கோரைடர் வந்து பேக் யூஸ் பண்ணி டெய்ல் பேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளால் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் பின்னாடி மாற்ற ஒரு பேக் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த பேக்குக்கு வந்து அது ஆக்சுவலி வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக். ஸோ அதிலே ஒரு ரெயின் கவர் வந்திருக்கும், பட் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து டெக்கத்லானில் தனியாக அந்த பேக்குக்குன்னு ஒரு 40 லிட்டர் இது வாங்கணும்னு நினைக்கிறேன், ரெயின் கவர் வாங்கினேன். ஸோ அது வந்து ஒரு 500 ரூபீஸ் ஆச்சு. அடுத்து உள்ளன் சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ். சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ், நம்ம க்ளவுஸ் வந்து ரைடிங் க்ளவுஸ் இருக்கும் அண்ட் பூட்ஸும் வந்து ரைடிங் பூட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் குளிர் தாங்காது. நம்ம நார்மல் சாக்ஸ்லாம் போட்டோனாலுமே வந்து நம்ம ஃபீட் வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபீட்டும் பாம்பும் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக உள்ளன் சாக்ஸ் அண்ட் க்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு 1000 ரூபீஸ். அப்புறம் பலாக்காவை வாங்கியிருந்தேன். பலாக்காவை வந்து மெயினாக நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் பலாக்காவை யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா ஹெல்மெட் போடும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். பலாக்காவா போட்டிருந்தா நமக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் ஸ்டில் நான் இந்த ரைடுக்கு எதுக்கு பலாக்காவா வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அந்த கிளைமேட்டுக்கு இயர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லை இயர்ஸில் வந்து ஜில்லுன்னு காற்று போய் அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஃப்ரீசிங்காக இருக்கும். அண்ட் நாஸ்டல்ஸ்லேயும் வந்து காற்று போவோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேடட் ஜாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ பேடட் ஜாக்கெட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மல் ஹுடி ஐ மீன் நார்மல் ஒரு ஜாக்கெட்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அது திக்காக இருக்கும், உள்ளே வந்து நிறைய லேயர்ஸ்லாம் கொடுத்து திக்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து குளிர்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த பேடட் ஜாக்கெட் வந்து ஒரு 1000 ரூபீஸ். ஸோ ஆக மொத்தம் இது ஒரு 700,
ஆக மொத்தம் 9000 ஆச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு டெக்கத்லான்ல வந்து 9000 ஆச்சு. பட் இது வந்து ஒரு வர்த்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஒரு காஷ்மீர் ரைட் போகிறேன், இல்லை ஒரு நேபாள் ரைட் போகிறேன், அந்த மாதிரி அந்த சைடு இருக்க ஒரு சில் பிளேஸ்க்கு வந்து ரைடு போகிறேன் அப்படின்னா இந்த திங்ஸ் நான் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது எதுவுமே வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு ஆளுக்கு 9000 ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ரைடு எக்ஸ்பென்சஸ்க்கு வரும். ஸோ மாடிஃபிகேஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன், பைக் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பைரோக்கு நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா, ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், மிரர் வந்து நான் முன்னாடி ஸ்டெல்த் மிரர் வச்சுருந்தேன் ஸோ அதை மறுபடியும் மாற்றி ஸ்டாக் மிரர் மாற்றினேன், அப்புறம் வைசரும் வந்து ஸ்டாக் வைசரே போட்டுக்கிட்டேன், ஃபாக் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன், டாப் பாக்ஸ் வந்து போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அடிஷ்னலாக போட்டிருந்தேன் நான், இண்டிகேட்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு பைக்குக்கு அது ஒரு ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அதுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கடுத்து நம்ம வந்து லடாக் ரைடு எக்ஸ்பென்ஸ் பற்றி வருவோம். நான் வந்து இப்போ சொல்கிற எல்லாமே வந்து சிங்கிள் பர்சனுக்கு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 4000 தான் ஆச்சு. நான் போயிட்டு வந்தது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நாள். நம்ம வந்து 7th டேவே லடாக் ரீச் ஆகிட்டோம், பட் அங்கே சுற்றுறது அங்கே கொஞ்சம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். ஸோ 9 நாள் ஃபுட்டு வந்து 4000 ரூபா ஆச்சு ஒருத்தருக்கு. ஸோ 3 பேருக்கு 4000 4000 4000 நாங்கள் எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமில் வந்து மொத்தமாக ஒரே ஆளே பே பண்ணியாச்சு, லேட்டர் ஆன் வந்து வாங்கிக்கிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நானே ஃபுல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நானே வந்து பண்ணிட்டேன், பட் ஸ்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு எல்லாமே வந்து நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நல்ல வேலை நான் நோட் பண்ண, அதை வச்சு தான் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்ற வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நோட் பண்ணி வச்சு கடைசியாக சென்னை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுட் வந்து 4000 ஆச்சு. ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 14100 ரூபீஸ் ஆயிருக்கு. அதாவது நாங்கள் போன எல்லா ஸ்டேயும் வந்து 2 ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் ஷேரிங், எனக்கு ஒரு ரூம். ஸோ அவங்க ரெண்டு பேரும்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 7000 ஆயிருக்கும், எனக்கு வந்து 14000 ஆச்சு. ஏன்னா நான் சிங்கிள் ரூம், நானே வந்து ஃபுல்லாக பே பண்ணதுனால எனக்கு 14000. ஸோ இப்போ நீங்கள் போறீங்கன்னா வந்து நீங்கள் அதை 7000 கூட வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஷேர் பண்ணி போகிறதா இருந்தால். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போனீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். நான் வந்து அப்படி போகலை, ஏன்னா நான் வந்து ஃபீமேல் அப்படின்றதால கொஞ்சம் சேஃப்டியெல்லாம் ரொம்பவே நான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் நல்லா கொஞ்சம் ஸ்டே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போ நம்ம பயிர வந்து ஜம்முன்னு ஒரு 40 கிலோமீட்டர் கொடுப்பான், 45 கூட கொடுப்போம், அதனால வந்து அது கொஞ்சம் கம்மி தான். பட் டியூக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 27 30 அப்படிலாம் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு பைக்குக்கு அது ஒரு ஒரு மாதிரி மாறிடும். என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு 3200 கிலோமீட்டர் லடாக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணால் என் பைக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 13-15,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்சல். இது வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எக்ஸ்பென்ஸ் இது. ஸோ எங்கள் ஐடியா என்ன இருந்துச்சுன்னா பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வரணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்து ரோட் க்ளோஸ் பண்ண காரணத்தினால் நாங்கள் வந்து பைக் பார்சல் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ஒரு பைக்குக்கு 15,000 சொல்லி 3 பைக்குக்கு 45,000 எங்கள் கிட்டேருந்து வாங்கினாங்க. நல்ல வேலை கொஞ்சம் கேஷ் வந்து சேஃபாக சைட் இருந்ததுனால நம்ம போட்டு அந்த பைக் வந்து பார்சல் பண்ணியாச்சு. ஸோ பைக் பார்சல் நீங்கள் வந்து லடாக் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பைக் பார்சல் போட்டு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக்குக்கு 10,000-15,000 வரைக்கும் ஆகலாம். நாங்கள் போன டைமில் ரொம்ப வின்டர் சீசன் அப்படின்ற காரணத்தினால 15,000. சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10-12,000 கூட உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் இந்த பார்சல் சர்வீஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பார்சல் சர்வீஸ் தேடி போயிருந்தோம், கூகுள் மேப் காட்டுற அதே லொக்கேஷனில் தான் இருக்கும், ஆனால் கடையை காணும். என்னடா இது கடையை காணும்னு நாங்கள் ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ சந்து சந்தா தேடி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து நாங்கள் ஒரு இடம் பார்த்தோம். அது பேர் மட்டும் லைட்டாக மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அப்புறமா அது எங்கேயாவது கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து பைக் பார்சல் போட்டு அமிச்சோம். ஸோ ஈச் பைக் 15,000. அதுக்கடுத்து லடாக்கில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணது, அது வந்து ஒரு 4000 ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு, இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ பைக் பார்சல் போட்டு அனுப்ப வேண்டிய நிலைமையினால நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரணும். ஸோ ஃப்ளைட் வந்து ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபீஸ் ஆச்சு. அண்ட் அப்போ வந்து கரெக்டாக என்னென்னா தீபாவளி டைம், நாங்கள் வந்து கிளம்பி வரும்போது தீபாவளி டைம், அதனால வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் ஹைக்காகவே தான் இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ ஒரு ஆளுக்கு 16,000 ஆச்சு. 3 பேரும் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அங்கே வந்து கிளம்பி வந்தோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ், பைக் பார்சல் பண்ணி வந்ததும் ஃப்ளைட்டும். பட் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 6 நாளைக்கு ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு, பைக், பெட்ரோல் இதெல்லாமே அதுவும் இதுவும் வந்து ஓவரால் டேலி ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஒரு எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் வந்து சில பிரேக் என்னடா இது, ஒரு நிமிஷம், சாரி. ஸோ இது எல்லாமே ஃபைனல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன பயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து இந்த பிரேக் எடுத்தோம்.
பிரேக் எடுக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, இப்படி சொல்லிட்டு ஒரு சில சில பிரேக்லாம் எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹால் பிளாக்ல பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரிக்கு அங்கே நீங்கள் கூட்டு போகிறதுக்கு அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் சார்ஜஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. லடாக்கில் வந்து டாக்ஸிக்கு 500 ரூபீஸ் வாங்க, 5 கிலோமீட்டருக்கு 500 வாங்கினாங்க அப்படிலாம் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 4000 போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லடாக் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 75,000 ஆச்சு, டெக்கத்லான்ல ஒரு 9,000 ஆச்சு, ஆக மொத்தம் ஒரு 85,000 கிட்ட நமக்கு வந்து செலவாச்சு. ஒரு ஆளுக்கு நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ 85,000 இருந்தாதான் நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை விடவே கம்மியாக போகலாம், நம்ம வந்து ஃபுட்டில் கம்மி பண்ணலாம், ஸ்டேயில் கம்மி பண்ணலாம், ஃப்ளைட்டு வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்கேஸ் நம்ம பைக்லேயே வந்திருந்தோம்னா ஃப்ளைட் வந்து நம்ம இவ்வளோ பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அது கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நாங்கள் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணோம், அது பண்ணியிருக்கலாம். ஃபுட்டு வந்து ஒரு டைம் என்னாச்சு, பசியில் நாங்கள் பயங்கரமாக போய் சாப்பிட்டா அந்த பில்லே வந்து எங்களுக்கு ஒரு நாள் 4000 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாகவும் நம்ம இந்த ரைடை வந்து முடிக்கலாம். அதனால வந்து யாரும் இவ்வளோ இருந்தாதான் போக முடியுமா அப்படின்னு இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்டே எவ்வளவோ விஷயம் நமக்கு வந்து இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க நான் போனது எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்ற வீடியோ மட்டும்தான். ஸோ மேபி இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம், ஓகே இங்க வந்து இதெல்லாம் நடக்கலாம், ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரெடியா நம்ம வந்து கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ வந்து லடாக்னாலே வந்து பாத்தீங்கன்னா உருச்சாவுமா அப்படின்லாம் சில பேருக்கு ஒரு மித் இருக்கும். ஸோ 1 lakh அப்படின்லாம் கிடையாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போனா நம்ம 50,000 கூட போயிட்டு வர முடியும் லடாக் ரைடு. நிறைய மெமரிஸ் இருக்கும், இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம்ல ஒன்ஸ் தான் கிரியேட் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பான்சர்லயும் போகல, நம்ம ஃபுல்லா வந்து ஓன் எக்ஸ்பென்ஸ்ல தான் இந்த ரைடே வந்து போய் முடிச்சோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா, அடுத்த டைம் வந்து ஸ்பான்சர்ஷிப்னு வரும்போது அது வேர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடைக்கும். அதனால இந்த வாட்டி வந்து நான் ஃபுல்லா என்னோட ஓன் எக்ஸ்பென்ஸ்ல தான் போயிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட்ல வந்து ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருந்தா மேபி டிபெண்டிங் அப்பன் த ஆஃபர் தே ப்ரொவைட் மீ, அதை வச்சு தான் வந்து நானே டிசைட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ, இதுதான் வந்து நம்ம லடாக் ரைடில் நடந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு வழியாக வந்து இந்த லடாக் சாப்டரே வந்து கோல்டாக இருக்கிறதுனால பேச முடியல. ஸோ ஒரு வழியாக வந்து இந்த லடாக் சாப்டரே மொத்தமாக ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இருக்க போகுது, அதை வந்து சீக்கிரமாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு, அதையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சி ஆல், டேக் கேர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை விடவே பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக வந்து நம்ம லடாக் ரைட் தாராளமாக போகலாம். நான் வந்து என்னோட சேஃப்டியும் என்னோட கம்ஃபர்ட்டும் பொறுத்து தான் இந்த மாதிரி பட்ஜெட்டில் நான் போயிட்டு வந்தேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே பைக்கிங். உங்க எல்லாரையும் வந்து நான் அடுத்த வீடியோல பாக்குறேன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட வந்து பாக்குறேன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.